Welcome to Mayura Creations, friends. இன்னைக்கு நம்ம ஃபர்டிலைசர்ஸ் காம்போ பார்க்கலாம். இந்த மழைக்காலத்தில் நமக்கு வந்து செடிகளை வளர்க்குறது ரொம்ப சவாலாக இருக்கும். மழை நிறைய பெய்கிற இடத்துல செடிகள் வந்து அப்படியே வேர் வந்து போயிடும். அப்போ வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் நமக்கு. அதனால் இந்த டைமில் என்னென்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழப்பமான விஷயமா இருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் என்னென்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற செடிகளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்து இல்லாமல் மஞ்சளாக ஆகிறக்கு ஆரம்பிக்கும். அது வந்து ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அதனுடைய சத்துக்கள் எல்லாமே அடிச்சுட்டு வெளியே போயிடும். அதனால் இப்போ இதில் என்னென்ன இருக்குது, ரொம்ப குறைவான விலையில் நான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இந்த வாட்டி வந்து 8 ஃபர்டிலைசர் இதில் வருது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடல் பாசி, சீவீடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரானுவல்ஸாக கொடுக்குறேன். சில இடங்களில் லிக்விடாகவும் கிடைக்குது, நம்ம வந்து கிரானுவல்ஸாக கொடுக்குறோம் இந்த வாட்டி. இது வந்து ஒரு 10 பால் ஒரு செடிக்கு போட்டிங்கன்னா போதும், ரொம்ப நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நல்ல செடிங்களுக்கு ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு உரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்சம் சால்ட்டு, இது 100 கிராம். இது வந்து 5 லிட்டர் தண்ணிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி 3 மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இல்லை செடிகளில் பூக்கள் பூக்கிற தருணத்துலையும் காய்கள் விட்டதுக்கப்புறமும் இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட், ஹியூமிக் வந்து கிரானுவல்ஸாக இந்த வாட்டி இருக்குது. இது வரைக்கும் லிக்விடாக நான் கொடுத்துட்ருந்தேன், இது வந்து கிரானுவல்ஸு. இது ஒரு ஸ்பூன் எடுத்து 2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பிளாக் ஆகிடும் அந்த லிக்விடு. அதுக்கப்புறமா செடிங்களுக்கு நீங்கள் வேர்லையும் ஊற்றலாம், தெளிக்கவும் செய்யலாம். ஹியூமிக் பொறுத்த வரைக்கும் அதனுடைய செடிகளினுடைய வேரை வந்து நல்லா வளர வைக்கக்கூடிய தன்மை உண்டு. இதில் வந்து ஹியூமிக்கில் டிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பதியம் வச்சிங்கன்னா கூட நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக் மண்யூர், ஆட்டு உரம், மாட்டு உரம், மண்புழு உரம், இன்னும் நிறைய ஃபர்டிலைசர்ஸ் கலந்து இது தயார் பண்ணியிருக்கோம். ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி வீதம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இது வந்து மண்புழு உரம், மண்புழு உரம் 1 கிலோ, 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த வெயிட்டுக்காக நம்ம கேல்குலேஷன் பண்ணி போட்டிருக்கோம். இதுவும் வந்து நல்ல ஒரு மண் இது இல்லாமல் நல்லா சாணத்தால் செய்யப்பட்டது, அப்படி நல்ல புது புதுன்னு இருக்குது. ரோஸுக்கெல்லாம் போட்டுட்டு, ரோஸு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு தூக்கி வெயிலில் போட்டிங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கிற ரோஸ் கூட நல்லா தளைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பயோ லிக்விட், இந்த லிக்விடு இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml மிக்ஸ் பண்ணி செடிகளில் மேலேயும் தெளிக்கலாம், வேர்லேயும் ஊற்றலாம். அதுக்கப்புறம் இது வந்து பூச்சி விரட்டி, இது வந்து உங்களுக்கு வெள்ளைப்பூச்சி மற்ற அஸ்வினி பூச்சி எல்லாத்துக்குமே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்ததுக்கப்புறம் தெளிக்கிறத விட இது ஒரு 10 நாள் ஒரு தடவை தெளிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. எப்பயுமே ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் வராமல் காப்பாற்றிக்கிறதா நல்லது. வந்ததுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூச்சியெல்லாம் கெமிக்கல்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். இது வந்து பயோ ஃபர்டிலைசர் 100 கிராம். இந்த 8 ஐட்டமும் சேர்ந்து 350 ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இதோட தமிழ்நாடு மட்டும் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா மற்ற ஸ்டேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது, கொரியர் காஸ்ட் அதிகமாக வரும். இது தேவைப்படுறவங்க நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை எனக்கு கால் பண்ணியும் சொல்லிடலாம். இது வந்து நம்ம அடுத்த வாரம் தீபாவளி வர்றதுனால செடிகள் அனுப்ப முடியாது. திங்கக்கிழமையிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளால் செடிகள் அனுப்ப முடியாது. ஏன்னா இப்போது கொரியரில் வந்து டெக்ஸ்டைல்ஸு அந்த மாதிரி பல்காக வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையா வரும். அப்போ வந்து நம்மளுடைய பிளான்ட் வந்து அவ்வளோ கேர் எடுத்து அவங்களால கொண்டு போய் டெலிவரி கொடுக்க முடியாது. நார்மலாக 1 ஆர் 2 டேஸில் வந்து நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் டெலிவரி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், அதனால் அனுப்ப வேண்டான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதனால் செடிகள் அனுப்ப முடியாது. இப்போ வந்து நான் இன்னொரு க்ரோ பேக் காம்போவும் போட்டிருக்கேன். அந்த காம்போவும் இந்த மண்புழு உரம் சாரி இந்த ஃபர்டிலைசர் காம்போவும் இப்போது அவைலபிளாக இருக்குது. இந்த வீக்கில் வந்து இது மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும். செடிகள் தேவைப்படுது, செடிகளோடையே எனக்கு இதை அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து தீபாவளி முடிஞ்சு வாங்கிக்கலாம். 31ஆம் தேதி தீபாவளி அந்த வாரம் முழுக்க லீவு, திரும்பவும் 31ஆம் தேதி அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து தான் நம்ம கொரியர் அனுப்புறக்க ஆரம்பிப்போம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்கிக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம், நாங்கள் அப்போ அனுப்பிச்சி விட்டுடலாம். அப்படி இல்லை எனக்கு இப்போ வந்து இந்த க்ரோ பேக் காம்போ போட்டிருக்கேன், அதனோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதுவும் இந்த உரம் காம்போ மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், உங்களுக்கு வந்துடும். ஒரு 1-2 நாள் லேட் ஆனாலும், ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நமக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனாலும் எதுவும் அடிபடாது, நல்லபடியாக வந்து சேர்ந்துடும். அதனால் வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் இது வாங்கிக்கலாம். க்ரோ பேக் காம்போவும் நான் வந்து குறைஞ்ச விலைக்கு போட்டிருக்கேன், 500 ரூபாய்க்கு அட்டகாசமாக வந்து ஒரு 7 வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். நல்ல விலை வந்து பாதி காஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு
உங்களுக்கு வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. குரோபயர் காம்போவும் உங்களுக்கு வந்து ஸ்டாக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இருக்கிறத கிளியர் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் ஆஃபர் போட மாட்டோம். ஏன்னா குறைஞ்ச அளவில் தான் நம்ம தயார் பண்ணிக்கிறோம், தேவையான அளவு தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.